ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, தமிழக ரஷ்யன் துறையில் மீண்டும் ஒரு சூப்பரான வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் தென்காசி மாவட்டத்தில் நெல் கொள்முதல் பணிக்காக இப்போதைக்கு ஆட்களை வந்து எடுக்கிறதா இருக்காங்க. அதாவது அடுத்த மாதம் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் தமிழகம் முழுவதுமே நெல் கொள்முதல் வந்து தமிழக அரசே வந்து செய்கிறாங்க. அதுக்காக தான் இப்போதைக்கு ஒவ்வொரு மாவட்டத்தையுமே ஆட்டில் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நிறைய டிஸ்ட்ரிக்ட் வந்து வேகன்சி வந்து ஃபில் பண்ணிட்டாங்க, இன்னும் ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் வந்து ஃபில் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அப்கமிங் டேஸில் உங்களுக்கான வேகன்சி வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக அதுக்கான எல்லா வீடியோமே நம்ம சேனல் அப்டேட் வந்து போகணும். நம்மளுடைய சேனலை நீங்கள் மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. ஓகே, இப்போதைக்கு தென்காசி மாவட்டத்தின் வேலையப்போ வந்து கொடுத்துருக்காங்க. எந்த மாதிரி பதவியெலாம் வந்து கேட்டிருக்காங்கன்னா, பருவகால பட்டியல் எழுத்தர், பருவகால உதவுபவர், பருவகால காவலர், மூணு பதவி வந்து கேட்டிருக்காங்க. பருவகால பட்டியல் எழுத்தருக்கும் பருவகால உதவுபவருக்கும் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே அப்ளை வந்து பண்ணிக்கலாம். பட் பருவகால காவலருக்கு பாருங்கள், அந்த பதவிக்கு ஆண்கள் மட்டும்தான் அப்ளை வந்து பண்ண முடியும். ஓகே, இப்போ எந்த மாதிரியான வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்கன்னா, பட்டியல் எழுத்தருக்கு 25 வேகன்சி கொடுத்துருக்காங்க, பருவகால உதவுபவருக்கு 28 வேகன்சி கொடுத்துருக்காங்க, பருவகால காவலருக்கு 29 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும், பருவகால பட்டியல் எழுத்திருக்கு இனி யூஜி டிகிரி முடித்தவங்க, அக்ரிகல்ச்சர் முடித்தவங்க, இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதேமாரி உதவுபவருக்கு 12th வந்து பாஸ் பண்ணால் போதுமானது, காவலருக்கு 8th வந்து பாஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கடுத்து இதுக்கான ஏஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏஜ்மெண்ட்டை பொறுத்திருக்கோம் எல்லாத்துக்குமே வந்து அதிகபட்சமாக எஸ்சி எஸ்டி எஸ்சிஐக்கு 37 கொடுத்துருக்காங்க, பிசி எம்பிசி பிசிஎம் எம்பிசிக்கு வந்து 34 வயசு வரையும் கொடுத்துருக்காங்க, ஓசிக்கு அதிகபட்சம் 32 வயசு வரையும் கொடுத்துருக்காங்க. ஸோ விருப்பம் இருக்கவங்க நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து சேலரியை பொறுத்த வரைக்கும் பருவகால பட்டியல் எழுத்தருக்கு 5285 ரூபா ப்ளஸ் 3499 அகவிலைப்படி உங்களுக்கு வந்து வழங்குறாங்க. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ மீதி இருக்க ரெண்டு போஸ்ட்டுக்கு வந்து 5218 ரூபா ப்ளஸ் அகவிலைப்படி 3499 ரூபா உங்களுக்கு மந்த்லி சேலரியை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ சேலரியை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு மந்த்லி ஒரு 10,000 ருபீஸ் வந்து கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு நாள் போக்குவரத்து செலவுக்கு வந்து 120 ரூபா எக்ஸ்ட்ரா வந்து வழங்குறாங்க பருவகால பட்டியல் எழுத்திருக்கு. மீதி இருக்க ரெண்டு பதவிக்குமே 100 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு நாள் போக்குவரத்து செலவுக்கு வந்து வழங்குறாங்க. ஓகே, இதுக்கு கண்டிப்பாக தென்காசி மாவட்டம் இருக்க பாருங்கள், அவங்க மட்டும்தான் அப்ளை வந்து பண்ண முடியும். அதர் டிஸ்ட்ரிக்ட் பர்சன் அப்ளை வந்து பண்ண முடியாது. அதேமாரி அப்ளை பண்ணுறதுக்கான அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆன்லைனில் வந்து கிடையாது, நீங்கள் டேரெக்டாக உடைய டிஸ்ட்ரிக்ட் டிஎன்சிஎஸ்சி இருக்குது பாருங்கள், அங்கே போயிட்டு தான் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் எங்கே இருக்கும், அந்த ஆஃபீஸில் போய்ட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி அதில் கேட்டிருக்க இன்ஃபர்மேஷனை தெளிவாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபில் பண்ணி அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை 12/9/2022 ஈவினிங் 5 மணிக்குள்ளே இவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து அனுப்பி வைக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தெளிவாக வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் அட்டாச் பண்ணி கொரியர் மூலமாக வந்து அனுப்பி வச்சுருங்க. அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பற்றி லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.